பொதுவாகவே எந்த ஒரு டயட்ல இருந்தாலும் சீட் மீல் அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி பண்ணக்கூடாத ஒரு விஷயமா பார்ப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இந்த சீட் மீல்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீட் மீல், சீட் மீல்னு என்னென்னா ஒரு டயட் எடுக்கிறீங்க, அந்த டயட்டில் அனுமதிக்கப்படாத ஒரு சில உணவு வகைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது சீட் மீல் அப்படின்னு சொல்லுவோம். எப்பாவது தடவை சாப்பிட்லாம், அது சீட் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டில் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்ணும். அது தவிர எப்பாவது ஒரு தடவை நீங்கள் சமைச்ச உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது சீட் மீல். மியூக்கஸ்லெஸ் டயட்டில் சீட் மீல் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஹெல்த் செக்கப் மாதிரி. எப்படின்னா நீங்கள் பிகினிங்கில் டயட் புதுசாக இருக்கும்போது, டயட் நீங்கள் ஆரம்பிக்கும்போது எப்பாவது சீட் மீல் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமைச்ச உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலைவலிக்கும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு அது ஒழுங்காக ஒத்துக்காது. ஸோ ஏன்னா அந்த உணவு உண்மையில் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கிராஜுவலாக போக 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி டைம் ஆக ஆக அந்த சீட் மீல் உங்களை அவ்வளோ மோசமாக பாதிக்காது. ஸோ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உடம்பு கொஞ்சம் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது, டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணி நல்லா பெட்டராக ரெடி ஆகிட்டு வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் சீட் மீல் சாப்பிட்றது கொஞ்சம் டைமிங் பார்த்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, நான் டயட்டில் இருக்கும்போது வாரத்தில் ஒரு வேளை ஒரு மீல் மட்டும் சீட் மீலாக சாப்பிடுவேன். அது எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளில போகிற மாதிரி வரும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும், ஸோ அந்த மாதிரி டைமில் எங்கேயாவது சாப்பிட்டாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதாவது சமைச்சிரும் சாப்பிட்டாலும் சரி, அதை நான் ஒரு சீட் மீலாக கன்சிடர் பண்ணுவேன். வாரத்தில் ஒரு தடவை எப்படியாவது வெளில சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்படி ஒருவேளை வெளியே சாப்பிட்ற சுச்சுவேஷன் வரல, ஃபங்க்ஷன் அந்த மாதிரில எதுவும் போகல அப்படின்னா, நானாக ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு எனக்கு பிடிச்ச சாப்பாடாக சாப்பிடுவேன். ஸோ நான் அப்போ வந்து குஸ்கா சாப்பிட்ருக்கேன். ஸோ அது ஒவ்வொரு டைமில் எது பிடிச்ச உணவோ அதை அப்போ எது சாப்பிட்லான்னு தோணுதோ அந்த உணவை சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி டைமில் சாப்பிடும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். என்ன பண்ணுவேன்னா கிட்டத்தட்ட ஃபோனெல்லாம் கூட சைலண்டில் போட்டுருவேன். அந்த டைமில் எல்லாம் மியூட் பண்ணிவிட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ருசித்து சாப்பிடுவேன். ஸோ அந்த டேஸ்ட்டை நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது மனசு முழுமையாக திருப்தி ஆயிரும். ஸோ உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை சாப்பிட்ணுலாம் தோணாது. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் அகெயின் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், அந்த சமைச்ச உணவு எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது நமக்கு அடுத்த ஒரு நாள் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். ஆல்சோ நீங்கள் சீட் மீல் அப்பப்போ சாப்பிட சாப்பிட முதல்ல உங்களை உடம்பு எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுச்சோ, அந்த சீட் மீல் உங்கள் உடம்பு எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுச்சோ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் உடம்பு நல்லா டெவலப் ஆகிட்டு வருது, ஹெல்தி ஆகிட்டு வருது அப்படின்றத. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு சீட் மீல் உங்களுக்கு நல்ல பிடிச்ச ஒரு உணவாக இருக்கணும், நல்ல டேஸ்டியான உணவாக உங்களுக்கு எது சாப்பிட்ணும்னு தோணிக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரியான ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்லாம். உங்களோட லிமிட் தான், வாரத்துக்கு ஒரு தடவையா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையா அப்படின்றது உங்கள் உடம்பு எப்படி அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த டைமில் நான்வெஜ்லாம் கூட சாப்பிட்லாம், முட்டை கறி அதெல்லாம் சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மோசமானதாக இருக்கக்கூடாது. ரொம்ப மசாலா போட்டு எண்ணெயிலே போட்டு ரொம்ப பொறிச்சு ஒருவேளை அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக சாப்பிடுங்க. எண்ணெயில் பொறிச்சதெல்லாம் நிறையா சாப்பிடாதீங்க, ஏன்னா அது எப்பயுமே உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டயட்டில் இருந்துட்டு அந்த சீட் மீல் சாப்பிடும்போது உங்கள் உடம்பு நல்லா அந்த சின்ன ஃப்ளேவருக்கே ரெடியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமான ஃப்ளேவர் இருக்கக்கூடிய ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், உங்களை வாயிலே வைக்க முடியாது, ரொம்ப பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மைல்டான டேஸ்ட்டாக இருக்க மாதிரி சாப்பிடுங்க. அது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் உடம்பே சொல்லணும். சில டைமில் இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கெல்லாம் ஊறுவோம், ஒரு சில ஆசை உடம்புலேருந்தே அந்த கிரேவிங் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சமைச்ச உணவாக இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். உங்கள் உடம்பு இந்த மியூக்கஸஸ் டயட்டில் இந்த காய்கறிகள் பழங்கள் இதுக்கு செட்டாக இருக்க டைமில் உங்களுக்கு தோணாது, கிரேவிங்லாம் இருக்காது. நீங்களே வாண்டடாக உங்கள் மனசு ஆசைப்பட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணவில் இருக்கக்கூடிய சமைச்ச உணவில் இருக்கக்கூடிய முழுமையான டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியாது. இது கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். உங்கள் உடம்புக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னா அந்த உண்மையான ஒரு கிரேவிங் இருக்கும்போது
நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதோட அந்த உணவோட டேஸ்ட் ஃபுல்லாக தெரியும். சும்மா ஆசைப்பட்டனே அப்படின்றக்காகலாம் சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் ஃபுல்லாக தெரியாது. நீங்கள் மியூக்கஸ்லெஸ் டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா உங்கள் உடம்பு வந்துட்டு அந்த காய்கறிகள் பழங்கள் அதுக்கான ஒரு இதில் செட் ஆகிருக்கும். அதுக்காக எப்போ ஒரு சமைச்ச உணவு அந்த மாதிரியான இது தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுதோ அதுவே சொல்லும், அப்போ நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு சில டைமில் ரூல்லாம் கூட பிரேக் ஆகும், நீங்கள் என்னோட முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து ஒரு தடவை வந்து ஆனியன் தோசை சாப்பிடலான்னு தோணுச்சு. வழக்கமான டைமில் எனக்கு ஆனியன் தோசைலாம் பிடிக்காது, அவ்வளோ அவ்வளோ பெரிய விருப்பம்லாம் இல்லை, பட் ஆனால் தோணுச்சு. நான் அதை அந்த சீட் மீலாக நான் அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்புன்னு அந்த டைமில் இருந்தது, அது க்யூர் ஆச்சு. வாய்ப்புன்னு ஏன் வந்துச்சுன்னா மியூக்கஸ் டயட் இருக்கும்போது அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. நான் ஒரு தடவை கொஞ்சம் மசாலா இருக்கக்கூடிய பொருள் சாப்பிட்டுட்டு அது வயிறை கொஞ்சம் புண்ணாக்கி விட்டுருச்சு. ஆனால் நார்மலான டைமில் முன்னாடி இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக சாப்பிட்றது இந்த தோசை இட்லி அரிசி இதெல்லாம் தான் சாப்பிடுவேன். ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயிறு புண்ணு வாய்ப்புலாம் வந்து ரொம்ப அதிகமாகும் இந்த தோசை சாப்பிட்டா, அதாவது இந்த அரிசி சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்டா. ஆனால் மியூக்கஸ் டெஸ்ட் டயட்டில் இருக்கும்போது எனக்கு சாப்பிட்லான்னு ஒரு கிரேவிங் வந்துச்சு, சீட் மீலாக அதை சாப்பிட்டேன். சாப்பிட்டோடனே அது குணமாச்சு. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, பட் இது நடந்துச்சு அவ்வளோதான். ஸோ உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவைன்னா அதுவே உங்களுக்கு சொல்லும். அது சொல்லும்போது நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சும்மா ஆசைக்காக்கெல்லாம் சாப்பிட்டக்கூடாது, சாப்பிட்டிங்கன்னா அதோட உண்மையான டேஸ்ட்டு கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதை சாப்பிட்றதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிரும். மியூக்கசஸ் டயட் இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உணவோட டேஸ்ட்டுன்றது உங்களுக்கு கொஞ்ச நேரம் மட்டும்தான் சந்தோஷமாக வச்சுக்கும் அப்படின்றத. நீங்கள் சீட் மீல் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், டல்லாக இருக்கும், மந்தமாக இருக்கும். சொசைட்டியில் இதுதான் பெஸ்ட்டான உணவுன்னு சொல்லக்கூடிய உணவே நீங்கள் சாப்பிட்டாலும், ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறதே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலுமே உங்கள் உடம்பு கொஞ்சம் மந்தமாக அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம் சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத. ஸோ நீங்கள் இந்த டேஸ்டியான உணவுன்றது அப்போதைக்கு டேஸ்ட்டாக இருக்கும், லாங் ரன் அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஆரோக்கியமான உணவுன்றது அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பழங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த மாதிரியான நம்ம மியூக்கசஸ் டயட் இருக்க உணவை கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பிகினிங்கில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சாப்பிட உங்களுக்கு தெரிஞ்சிடும் உடம்பு அது எவ்வளோ சூப்பராக ஹீல் பண்ணுது, எவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்குன்னு. பட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய, சொசைட்டியில் கன்சிடர் பண்ணக்கூடிய உணவு உங்களை எந்த அளவுக்கு டல் ஆக்குது அப்படின்றது உங்களால் நல்லா உணர முடியும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாலும் உடனே தூங்கலான்னு தோணும், அடுத்த நாள் ஏதாவது உடம்புல கூட பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதோட முழுமையான அர்த்தத்தை நீங்கள் இந்த டயட்டில் இருக்கும்போது உணர முடியும். நான் டயட்டில் இருக்கும்போது வாரத்தில் ஒரே ஒரு வேளை மட்டும் சீட் மீல் எடுத்தேன். ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அப்படின்றத வச்சு நீங்கள் உங்களோட சீட் மீல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்புக்கு சீட் மீல் கேட்குதா, கிரேவிங் இருக்கா அப்படின்றத பாருங்கள். சும்மா ஆசைப்பட்டோன்றக்க மனசு ஆசைப்பட்டதுக்காகலாம் சாப்பிடாதீங்க. ஒன்ஸ் அகெயின், நீங்கள் முன்னாடியே இருந்த டயட்டில், நார்மலாக சொசைட்டியில் ஃபாலோ பண்ணக்கூடிய டயட்டில் இருந்தீங்க, உடம்பு பிரச்சனை வந்துச்சு இல்லை மனசு பிரச்சனை வந்தது இல்லை சம்திங் ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் மியூக்கஸ் டெஸ்ட் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, இது கொஞ்ச நாள் தான், அதை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீட் மீல் எப்போ சாப்பிடும்போது ஓகே இனிமேல் இதுவே அப்படியே சமைச்சு உணவே கண்டினியூ பண்ணிடலான்னு கூட தோணும். பட் நீங்கள் மியூக்கஸ் டெஸ்ட் டயட்டை லைஃப் லாங் ஃபாலோ பண்ண போகிறதில்லை, கொஞ்ச நாள் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அதை மட்டும் சீட் மீல் சாப்பிடும்போது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த உணவு வந்துட்டு கரெக்டான உணவாக, மியூக்கசஸ் டயட்டுக்கு உண்டான உணவாக சாப்பிட ஆரம்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சீட் மீல் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் சாப்பிடாமல் இருந்துட்டு உடனே போய் பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்றீங்க மியூக்கசஸ் டயட்டுக்கான உணவு இன்றைக்கி சாப்பிட்றீங்க, நாளைக்கு ஈவினிங் இல்லை நாளானிக்கு மத்தியானம் பிரியாணியோ சம்திங் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா அதுக்கு முதல் நாள் நாளானிக்கு மதியம் சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோமே, நாளானிக்கு காலையில் அந்த மாதிரி ஒரு டைமில் கொஞ்சம் இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுங்கள். பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி மைல்டான உணவை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் சாப்பிட்ணும். ரொம்ப நாள் பசியில் இருந்துட்டு இல்லை 16 மணி நேரம் இல்லை ஒரு நாள் அந்த மாதிரி ரொம்ப நாள் பசியில் இருந்துட்டு சாப்பிடாமல் இருந்துட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஒரு சீட் மீலாக இருக்கக்கூடாது. ஆயில் மசாலா அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும் உடம்ப.
ஸோ நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு ஃபாஸ்டிங் முடிக்கும்போது காய்கறிகள் பழங்கள் அதை தான் சாப்பிட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணால் நீங்கள் ஏதாவது ஒரு உணவை லைட்டாக சாப்பிடலாம். ஸோ அந்த உணவும் ரொம்ப எண்ணெயில் பொரிச்சது, ரொம்ப மசாலா, உங்களுக்கே தெரியாது ரொம்ப கெடுதலான உணவுன்னு, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு உணவாக இல்லாமல் பார்த்துக்குவாங்க. சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, அந்த உணவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஹோட்டலாக பாருங்கள், இல்லை வீட்டிலே செஞ்சாலும் நல்ல குவாலிட்டியான ஒரு இதில் செய்யுங்க. நல்ல எண்ணெய், நெய்னால் கொஞ்சம் ஒரிஜினலான நெய், அந்த மாதிரி போட்டு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின், சீட் மீல்ன்றது தப்பான விஷயம் இல்லை, அது சூப்பரான ஒரு விஷயம், நல்லா என்ஜாய் பண்ணி அதை பண்ணுங்கள். கொஞ்சம் அது ஓரளவு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்குது அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லாமல் வெறும் ஜங்க் ஃபுட்டை சீட் மீல்ன்ற மாதிரி சாப்பிடாதீங்க. அது பிகினிங்கில் வேணாம், உங்களுக்கு உடம்பு நல்லா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உடம்பு நல்லா ரெடி ஆயிடும், அதுக்கப்புறம் வேணால் பண்ணலாம். பிகினிங்கில் சாப்பிடக்கூடிய உணவு சீட் மீல் ஓரளவு ஹெல்த்தியானதாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சாப்பிடுங்க. இப்போ சீட் மீல் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப டல்லாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரிலாம் உடம்பு டல்லாக இருக்கும், மந்தமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், ஸோ நான் சண்டே வந்துட்டு சீட் மீல் சாப்பிட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் அந்த மாதிரி வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அப்போயே சாப்பிட்ருவேன். ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் உடம்பு ரெடி ஆகும், ஸோ அதுக்கப்புறமா தான் நல்லாயிருக்கும். பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, இந்த காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் அதில் தான் உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்குன்றது இந்த டயட்டில் இருக்கும்போது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சமைச்ச சாப்பாடு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே, இல்லை ஒரு மண்டே டியூஸ்டே ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம மியூக்கஸ் டயட்டில் மட்டும்தான் இருப்பேன். சமைச்ச உணவு சாப்பிட்டோன்னா அது உடம்பு அப்படியே டவுன் பண்ணிடும்ன்றது எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீட் மீல்ன்றது ஒரு முக்கியமான நாளாக அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. மண்டே உங்களுக்கு எங்கேயாவது வெளில போகணுன்னா ஒரு ஃப்ரைடே ஈவினிங் அந்த மாதிரி ஒரு டைமில் சீட் மீல் சாப்பிடுங்க. ஒரு ரெண்டு நாளில் உடம்பு நல்லா மியூக்கஸ் டயட்டுக்கு அடுத்து நீங்கள் உடனே போன அப்புறமா உடம்பு நல்லா ரெடி ஆகி நல்லா ஆக்டிவாக திரும்ப வந்துடுவீங்க. ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.